வணக்கம், நான் உங்கள் பொற்கொடி சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பச்சைப்பயிர் கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். 1/4 கிலோ பச்சைப்பயிர், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக எடுத்து வச்சுக்கிறேன், ஒன்றே ஒன்று. அப்புறம் 4 தக்காளி, அப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. பூண்டு நசுக்கிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து இந்த பாசிப்பயிரை வந்து வறுத்துக்கலாம். பச்சை பயிரை வந்து வறுத்துக்கலாங்க. பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பாசிப்பயிரை வந்து பச்சை பயிரை வந்து கொஞ்சம் மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்போ வந்து நல்லா பச்சை கலரில் இருக்குங்களா, அப்படியே கொஞ்சம் கலர் மாறும் பாருங்கள். நல்லா வறுபட்டுருச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போ இதை வந்து கழுவிட்டு குக்கரில் போட்டுடலாம் பாருங்கள். கழுவிட்டு பச்சை பயிரை கழுவிட்டு குக்கரில் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், இந்த பெரிய வெங்காயம் ஒன்று, அப்புறம் தக்காளி, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுங்க, பெருங்காயங்க, தூள் பெருங்காயம் காலி ஆகிடுச்சு, நான் வந்து கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் வந்து தூள் பண்ணி போடுறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சோண்டு. ஒரு 1 ஸ்பூன் ஊற்றி இப்போ வந்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதை நல்லா வேகட்டும். ஒரு 5 விசிலுக்கு 6 விசில் விட்டுருங்க. மூடி போட்டாச்சுங்க. இப்போ ஒரு 5-6 விசில் வரட்டும் பாருங்கள். 5 விசில் நல்லா விட்டு எடுத்துட்டோம். இப்போ இது நல்லா கடைஞ்சிக்கலாம். நான் வந்து புளி வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு சின்னதாக போடுறேன், ஒரு சின்ன பீஸு. அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கடையலாம். தண்ணி எடுத்துட்டு நல்லா கடைஞ்சிக்குங்க பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சிக்குங்க. ரொம்ப கடைய தேவையில்லை, கொஞ்சம் அரையாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து தாளிச்சிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த அளவு தண்ணி போதும். இப்போ வந்து தாளிச்சிக்கலாங்க. போதும், இந்த அளவு கடைஞ்சிது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனில், பெருங்காயம் வந்து பருப்பு போட்டுடும், காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை, அப்புறம் தட்டி வச்சுட்டு பூண்டுங்க, இது ஒரு 10 பல்லு இருக்கு பூண்டு. நல்லா வறுபடுத்தும், நல்லா வறுபட்டுருச்சுங்க. எடுத்து ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பு கடையை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பொற்கொடி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.